அம்பாளை வழிபட மிக விசேஷ நாட்களாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது நம்முடைய வழக்கம். இந்த 9 நாட்களில் அம்மனை வெவ்வேறு அவதாரங்களாக அலங்கரித்து கொழுவைத்து கொண்டாடுகிறோம். நவராத்திரியான 9 நாட்களில் முதல் 3 நாட்களில் துர்க்கையான பார்வதியை வீரம் தைரியம் வேண்டி வழிபடுகிறோம். மகாலட்சுமியை அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை வேண்டி வழிபடுகிறோம். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் வேண்டி வழிபடுகிறோம். சர்வம் சக்திமயம் என கூறுவது நம்முடைய வழக்கம். நவராத்திரி என்பது 9 இரவு என பொருள். 9 ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான திருவிழாதான் இந்த நவராத்திரி திருவிழா. அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக இந்த 9 நாட்கள் தவம் நோற்ற காலம்தான் இந்த நவராத்திரி காலம். முப்பெரும் தேவியர்களான மலைமகள் அலைமகள் கலைமகள் இந்த 3 தேவியரும் ஒரு ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்த திருவிழாதான் இந்த நவராத்திரி திருவிழா. நாம் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து நம்மிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்காக நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய தவக்காலமாக இந்த நவராத்திரி காலத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று முதல் நாளான இன்று நவசக்திகளில் ஒருவரான மகேஸ்வரியை பூஜித்து வணங்குவது நம்முடைய வழக்கம். மகேஸ்வரிக்கு அரிசி மாவினால் கோலம் இட வேண்டும். மல்லிகை சிவப்பு நிற அரளி வில்வப்பூக்கள் ஆகியவற்றால் பூஜிக்க வேண்டும். வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து முதல் நாளான இன்று மகேஸ்வரியை வணங்குவது நம்முடைய வழக்கம்.